உள்ளாட்சி தேர்தலில் திமுக அரசின் அலங்கோலங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அதிமுக ஆட்சிக் காலத்தில் நடத்தி முடிக்கப்பட்டது. வார்டு வரையறை பணிகள் மேற்கொள்ளப்பட்ட 9 மாவட்டங்களிலும் செப்டம்பர் 15 தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் உள்ளாட்சித் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். முன்னதாக கூட்டம் துவங்கியதும் அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மறைந்த கழக அவைத்தலைவர் மதுசூதனன் நினைவாக கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், மூத்த நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மௌன அஞ்சலி செலுத்தினர். கழகத்தின் மூத்த முன்னோடி போற்றுதலுக்குரிய அண்ணன் மதுசூதன் அவருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இறைப்பார். எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து இந்த இரங்கல் தீர்மானத்தை உடம்பொழுக நிறைவேற்றுவோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் காலையில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து மாலையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசித்தனர். அப்போது திமுக அரசின் அலங்கோலங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லவும் உள்ளாட்சித் தேர்தலில் 100% வெற்றியை உறுதி செய்யவும் நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை அறிவுறுத்தியது. அதைத் தொடர்ந்து அமமுக நிர்வாகிகள் 25 பேர் அந்த கட்சியில் இருந்து விலகி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது அமமுகவில் இருந்து விலகிய 2500 நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்ததற்கான உறுப்பினர் படிவத்தை அவர்கள் அதிமுக தலைமையிடம் வழங்கினா்.